야, 우리 이름을 그때도 마을 한옥상 가야 되는데. 가지를. 알았어, 알았어. 여기. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சேதுபதி. நம்ம வெல்கம் கிராப் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம சேமலை கவுண்டன்பாளையத்தில் இருக்கோம். இங்கே நம்ம நம்மளோட முள்ளங்கி 245 வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்தோம், பாருங்கள். இந்த கிழங்கு வந்து நம்மளோட இதில் தான் வந்தது. எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருக்குது. இது வந்து எத்தனை நாளில் இது வந்து ஒரே யூனிஃபார்மாக இருக்குது பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. காயெல்லாம் ஒரே நீட்டாக இருக்குது. அந்த சைடில் வந்து இது வர்றது இல்லை. அதுவும் உங்களுக்கு கிழங்கு நல்லா உருட்டம் நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வெள்ளை வருதுங்க. மார்க்கெட்டில் வந்து நல்லா வெள்ளை வருது, புரியுதுங்களா? அதனால் வெள்ளை வர்றதுனால வியாபாரிகள் எல்லாம் விரும்புகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இயர்லி மெச்சூரிட்டி, அதாவது வந்து இது வந்து இப்போ ஒரு வெறும் 30 நாள்லேயே அறுவடை பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து கரெக்டாக 30 நட்டதுலேருந்து 30 நாள் இன்றைக்கி அறுவடை பண்ணுறாங்க. ஈல்டு வந்து உங்களுக்கு காய் நல்லா நீட்டு வர்றதுனால ஈல்டு அதிகமாக வருது இங்கே காட்டில் உங்களுக்கு. மற்றும் நேற்று வந்து வியாபாரிகள் எல்லாம் பார்த்தாங்க. வியாபாரிகள் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் வந்து நல்லா விருப்பமாக சொல்கிறாங்க. இங்கே நேற்று ஒரு இன்றைக்கி மார்க்கெட் போனதும் என்ன சொல்கிறாங்க, வியாபாரி பார்த்துட்டு வெள்ளை நல்லாயிருக்கு, காய் நல்லாயிருக்கு, டன்னேஜ் வருது, ஸோ இது வந்து நீங்கள் மற்ற ஃபார்மர்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி வியாபாரிகள் சொல்கிறாங்க, விவசாயிகள் சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு வந்து இப்படியே காட்டியும் பார்த்துருக்கோம் கொஞ்சம். அப்படியே வாங்க. இப்போ பாதி பாதியாக எடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு அந்த இதில் பிடிச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துட்ருக்காங்க. இதில் பாதி காடு எடுத்தாச்சு, இன்னும் பாதி எடுக்கணுங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இதில் டன்னேஜ் நல்லா வருங்க. இதை பார்க்குற ஃபார்மர்கள் வந்து விவசாயிகள் வந்து இதை வந்து போடும் போது வெல்கம் சீட்லேருந்து நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இது நல்லா இருக்குது, போட்டிங்கன்னா உங்களுக்கு மகசூல் நல்லா வரும். நன்றிங்க.